ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் லாவா. 2023 ரிலீஸ் ஆன கிரைம் மிஸ்ட்ரி தெல மூவி. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னென்னா, இந்த படத்துடைய கதாநாயகன் ஒரு வீடியோகிராஃபராக இருக்காரு. அந்த வீடியோகிராஃபிங்கில் பணம் நிறைய சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு வேற ஒரு குறுக்கு வழியை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அடல்ட் கண்டென்ட்ஸ் உள்ள வீடியோஸ் எல்லாம் எடுத்து அந்த மாதிரியான ஒரு சைட்டில் போட்டு சம்பாதிக்க பார்க்குறாரு. அப்படி ஒரு நிலைமையில் ஒரு மர்டர் ஒன்று இவர் வீடியோவில் பதிவாக இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிற இந்த கதாநாயகனோட நிலைமை என்ன ஆகுதுன்ற கதையை ரொம்பவே சுவாரஸ்யமா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸோட காட்டியிருக்க படம் தான் இந்த படம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான மூவிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பிரியா தமிழ் டப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பையன் நடந்து வந்துட்டுருக்கான். இவன் தான் நம்ம படத்துடைய கதாநாயகன் பீட்டர். நம்ம பீட்டர்னே சொல்லலாம். இந்த பீட்டர் வந்துட்டுருக்கும் போதே அவன் ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஃபோனையும் எடுக்கலை. என்னடா இது அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து பார்த்தா தூரத்தில் ஒரு இடத்துல கத்தி விழுந்து கிடக்குது. அந்த கத்தி பக்கத்துலேயே ரத்த கரையும் இருக்குது. அதை தொட்டு பார்த்துட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோடு இவன் பார்த்துட்டே இருக்கும்போது திரும்பவும் ஃபோன் எடுத்து ட்ரை பண்ணுறான். ஆப்போசிட்டில் அந்த ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சும் ஒரு பதட்டத்திலே இருக்கான். அப்போ பார்த்து டைட்டில் கார்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காடு, மலை, ஏரி, தண்ணின்னு சொல்லி சூப்பராக இருக்க வீவிங் பாயிண்ட்டே. இங்கெல்லாம் நிறைய இந்த லவ்வர்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு வெக்கேஷன் பிளேஸ் போல் இருக்குது. அந்த இடத்துல நம்ம கதாநாயகன் வந்துட்டுருக்காரு. இவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு தூரத்தில் பிக்னி ட்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணு நிற்கிறா. அவளையே வீடியோ கவர் பண்ணிட்டுருக்கான். இவன் ஏன் இதை பண்ணுறான், எதுக்காக பண்ணுறான்னு தெரியல. அந்த பொண்ணையே எடுத்துகிட்டு இருக்கும்போது அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத இவன் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் ஃபோன் கால் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தள்ளி போக நேரா அந்த பொண்ணு கிட்ட போற இந்த பீட்டரோ அவனோட பேரெல்லாம் சொல்லி இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அவங்க புதுசுன்னும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கணும் அவங்களுடைய பேரெல்லாம் சொல்லி இவங்க கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் இவன் இங்கிருந்து கிளம்ப இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு இதே மாதிரி நிறைய ஜோடிங்கெல்லாம் வருவாங்க போல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீட்டர் நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு எப்படி இருக்க, ஏதா இருக்க, உன்னோட வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிக்க. தினமும் தானே பார்க்குற, அப்புறம் என்ன புதுசாக கேட்குற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு அறியும் பேசிகிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த எல்லோ கலர் பிக்னி ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கிட்ட ஏற்கனவே பேசியிருந்தால அவங்க ரெண்டு பேரும் க்ராஸ் ஆகிறாங்க. அதை பார்த்த இவன் அவளையே பார்த்துட்ருக்க. இந்த பொண்ணா நடா அந்த பொண்ணையே சைட் வச்சுட்டுருக்கேன், அவளுக்கு தான் பாய் ஃப்ரெண்டு இருக்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்துட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பார்த்துட்ருக்கேன். சரி சரி உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இவன் ஏந்திரிச்சு அந்த பிக்னி ட்ரெஸ் போட்ட பொண்ணையே ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். இவளை நம்ம மஞ்சள் கட்டுமா நானே சொல்லாமே, நான் மஞ்சள் கலர் துணி போட்டிருக்கால அதனால. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. ஸோ அவங்களையே அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பீட்டர் போயிட்டுருக்கான். தூரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. உடனே ஒளிஞ்சிருந்து அவனோட கேமராலேருந்து அவங்க பண்ணுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தனியாக சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க மஜா பண்ணுறதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். அதே நேரம் இவனாலையும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல போல இருக்கு. அந்த மாதிரி மூமெண்ட்டை எடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடறான். நம்ம தலைவருக்கு தேவையான வீடியோவும் கிடைச்சிச்சுல்ல. என்ன பண்ணுறாருனா நேராக வராரு. அவளோட பைக் எடுத்துக்கிட்ட கிளம்ப அங்கே பக்கத்தில் அந்த மஞ்சள் காட்டு மைனாவும் அவளோட ஆள் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு லுக்கை விட்டுட்டு நேராக ரூமுக்கு வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ப்ரான் ஹப்ன்ற ஒரு ப்ரான் சைட் இருக்கும்ல அதில் போயிட்டு இப்போ எடுத்த வீடியோ அப்லோட் பண்ணி அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறான். இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் சேனலை க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுருக்கான். அதுக்காக பணமும் சம்பாதிச்சிட்ருக்கான். அதை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஆஹா பணம் வந்துச்சேடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். அடுத்த நாள் காலையில் கட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் பீட்டர் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு புது ஜோடி புறாவை மீட் பண்ணுறான். அப்போ அவங்க வந்து ஒரு அட்ரெஸ்ஸை தேடிட்டுருக்காங்க. இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஜோடி புறாக்கள் கேட்க இந்த பீட்டரோ இது எனக்கு தெரியாதா, நான் இங்கே தாங்க தினமும் வந்துட்டுருக்கேன், இங்கே பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம் தான், தள்ளி நடந்து போனீங்கன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகமாயிட்டு அவங்க ரெண்டு பேர் பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவனும் சாரியும் தலையாடிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இவன் பார்க்குற வேலை தான் நமக்கு தெரியுமே, இந்த
ஜோடி புறாவை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. அவங்க ஒரு புல்வெளிக்கு நடுவுல தூரத்துல கஜகஜா குஜுகுஜான்னு பட்டாம்பூச்சிக்கெல்லாம் பறக்க விடுறாங்க. அப்போ இதையும் பார்த்து நோட் பண்ணி உடனே கேமராவை எடுத்துட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுமே வேகமா ஓடி போயிட்டு ரூம்ல திரும்பவும் அப்லோட் பண்றான். திரும்பவும் ஸ்க்ரால் பண்ணி பாக்குறான் எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கான்னு பார்த்துட்டு, ஆஹா வேலையெல்லாம் சுமூகமா முடிஞ்சிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி கூலா சிரிச்சுட்டு திரும்பவும் அவருடைய கதைய ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில அதே இடத்துக்கு வர பீட்டரை காட்டுறாங்க. அப்போ இவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணி, நம்மச்சா எப்படி இருக்க, ஏதா இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பக்கம் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றான், ஆமா மச்சான் ரொம்ப நாளாச்சு உன்னையும் பார்த்து, நான் இந்த பக்கம் வந்த காரணமே வேற, எனக்கு ஒரு புதுசா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா, அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன், இந்த வீவிங் எல்லாம் சூப்பரா இருக்கும்ல, இங்க என்ஜாய் பண்ணலாம் தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, ஆமா ஆமா சூப்பரா இருக்கும் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு அறிமுகப்படுத்தி அவங்க மூணு பேருமா பேசி முடிக்கிறாங்க. அங்கிருந்து பேசிட்டு வந்த இந்த பீட்டரோ நேரா அந்த பொண்ணுக்காரி ஃப்ரெண்டு இருக்கால அவகிட்ட வந்து உட்கார்ந்துட்டு, இந்த பென்ட்ரைவ் வச்சுக்கோ, இதுல வந்து நீ புக்கெல்லாம் படிக்கிறியே, அது மாதிரியான டாக்குமெண்ட்ரி எல்லாம் கொஞ்சம் ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க, என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவளும் வாங்கிக்கிறா. அப்போது இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்ராட் போயிருப்பான் போல, அதை பற்றி பீட்டர் கேட்குறான். ஆமாம்மா கூடி சீக்கிரமே பாய் ஃப்ரெண்ட் வருவான், வந்து உன்னை மீட் பண்ணுவான் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே தண்ணிக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு ஏந்திரிச்சு வரா. அவர் பிளாக் ட்ரெஸ், ஸ்விம்மிங் ஃபுல் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்கா. அதை பார்த்து இவன் அப்படியே அட்ராக்ட் ஆகிறான். அவளை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். இதை அந்த ஃப்ரெண்டு கறி பார்த்து, என்னடா சைட் அடிச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இல்லை அவ புதுசாக இருக்கல அதுதான் பார்த்துட்டு இருந்தேன், சரி உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே இவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அவள் ஃபாலோ பண்ணிட்டு போக காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு இடத்துல குளிக்கிற சத்தம் கேட்குது, யாரோ குளிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி உன் மரத்து பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு வீடியோ கேமரா எடுத்துகிட்டு தூரத்துலேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கான். அந்த பொண்ணு தான் குளிச்சிட்ருக்கா. இவன் ரெக்கார்ட் பண்ணுற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே. அந்த டவல் எடுத்து எனக்கு கொடுக்குறீங்களான்னு சொல்லி அவள் ஒரு குண்டு தூக்கி போட இவனுக்கா ட்விஸ்ட் ஆகுது. அடடா பார்த்துட்டா போல இருக்கே, வேற வழியில் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நேராக போய் டவல் எடுத்து கொடுக்குறான். ஆல்ரெடி இந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு. அவளே வந்து ஹெல்ப் கேட்கும்போது அவன் செய்யாமல் இருப்பானா, கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி இவனுக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. அந்த நேரம் பார்த்து ஒரு ஜோடி கிராஸ் ஆகுறாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணும், நம்மளும் வாக்கிங் போகலாமா, உங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரியும் நினைக்கிறேன், நீங்கள் கைடான்னு கேட்க, நான் கைடெல்லாம் இல்லைங்க, தினமும் இந்த பக்கம் வருவேன், என் ஃப்ரெண்டு இருக்கா அவகிட்ட பேசிட்டு நான் இங்கேருந்து கிளம்புவேன், அப்படி தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசி சரி வாக்கிங் போகலாம் வாங்கன்னு சொல்லி போக நினைக்கும் போது இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வரான். அவன் பார்த்துட்டு, நான் யாருனே தெரியாத ஒருத்தன் கூட எப்படிதான் நீ பேசுறியோன்னு சொல்லி இவளை பார்த்து கேட்க, இல்லைங்க இவருக்கு வந்து இந்த இடத்த பற்றியெல்லாம் தெரியும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதனால தான் நான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. அதை கேட்ட பாய் ஃப்ரெண்ட் காரனும், சரி சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி அவளை பற்றி விட்டு இவனை ஒரு முறை முறைக்க இவனும் இங்கேருந்து கிளம்புறான். வீட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவன் கிராஸ் ஆகுறான் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த பீட்டரோ ஒளிஞ்சிருந்த ஒரு இடத்துல வீடியோ எடுத்துட்ருக்கான். என்னதான் இருந்தாலும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவனையாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா அதுதான் இல்லை. இந்த சைக்கோக்கு பணத்தாசை ரொம்பவே இருக்கு போல, அதனால யார் கிடைச்சாலும் விடாமல் வீடியோ எடுத்துட்டு எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவான் போல. அப்படி வீடியோ எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து குளிக்கிறத வீடியோ எடுத்திருப்பான்ல, அது வந்து நடுவில் வந்துடுது. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாயிடுது, அவன் மேலே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுறான். அதை யோசிச்சுட்டே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் போன பக்கமாக போக அங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் உட்காந்துட்டு ஒரு இடத்துல ஒன்றா இருக்காங்க. அதையும் வீடியோ எடுக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கையில் கத்தி இருக்குது, கத்தியை வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கா. இதை பார்த்து அவனுக்கு ஷாக் ஆகுது, ஆனாலும் அதையும் வீடியோ எடுத்துட்ருக்கான். அப்போது சடனாக அந்த பொண்ணு அப்படியே தூக்கி இவனை பார்த்துட்ருக்கா பாருங்க. இதை பார்த்த உடனே அவனுக்கே பரபரப்பாகிடுது, என்னடா இவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்புறான். நேராக ரூமுக்கு போயிட்டு இவன் வீடியோ எடுத்து வச்சுருக்கான்ல பெஸ்ட் ஃப்ரெண்டை, அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விட்டுறான். காசெல்லாம் செக் பண்ணுறான். அதுக்கடுத்து இந்த பொண்ணை எடுத்து வச்சுருந்தாலா வீடியோ, கத்தியெல்லாம் வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே இவன் விரும்புகிற பொண்ணு,
அந்த வீடியோவை அப்லோட் பண்ண மனசே இல்லை, அதனால் கேன்சல் பண்ணி விட்டுறான். இவனுக்குள்ளே என்ன ஃபீல் ஆச்சோ ஏது ஃபீல் ஆச்சோ தெரியல, அவளை லவ் பண்ணுறான் போல இருக்கு, அதனால் அவள் வீடியோ கூட போட மனசு இல்லாமல் கேன்சல் பண்ணி விட்டுறான். காலையில் விடியுது அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நிறைய பேரெல்லாம் வந்திருப்பாங்க. அந்த ஜோடிகள்லாம் சந்தோஷமாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க இந்த பக்கம் இந்த பீட்டரும் அவனோட ஃப்ரெண்டும் உட்காந்து தனியாக பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன வேலை பார்க்குறேன்னு ஃப்ரெண்டு கறி கேட்டா வீடியோகிராஃபராக இருக்கேன்னு சொல்லி பீட்டர் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னல, ஆனால் இப்போ பார்த்தா வேறு ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பீட்டரை பார்த்து இந்த ஃப்ரெண்டு கறி கேட்க இவனுக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வந்துடுது. சரி நான் உங்ககிட்ட வந்து அப்புறம் பேசுறேன்னு சொல்லி நேராக கிளம்பி அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக பீட்டர் போயிட்டுருக்கான். அவள் காட்டுக்குள்ளே ஒரு தண்ணி இப்போ ஓடுற பக்கத்தில் உட்காந்துட்டு கத்தியை சீவிட்டுருக்கா. என்ன பண்ணுற தனியா, உன் பாய் ஃப்ரெண்டு இல்லையா, நீ வந்து அவன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நேற்று நான் உன்னை பார்த்தேன் ஆனால் உன் முகமே வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு பீட்டர் சொல்ல, எப்படி என்னை பார்த்த வீடியோ எடுத்தியான்னு சொல்லி இவ கேட்குறா. அதை கேட்டவுடனே இவனுக்கு ஷாக் ஆகுது. என்னை பார்த்தல அப்போ நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கும் போதே அந்த பாய் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறனா அந்த பக்கமாக இருக்கிற அந்த ஃப்ரெண்டு காரிக்கிட்ட போயிட்டேன். எப்போ பாரு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையே டிஸ்டர்ப் பண்ணுறான், அவங்ககிட்ட சொல்லிவே அவன் உன் ஃப்ரெண்டு தானே, அவங்ககிட்ட சொல்லிவே இனிமேல் அவன் பின்னாடி அவன் வரக்கூடாது, வந்தால் அவனுக்கு தான் பிரச்சனை சொல்லி மிரட்டல் விட்டுட்டுருக்கான். மிரட்டிட்டு நேராக இந்த பக்கம் வர இவங்க ரெண்டு பேரை பேசிக்கிறது அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்துறான். இதை பார்த்த உடனே அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த பீட்டரும் பாய் ஃப்ரெண்ட் பார்த்த உடனே ஏந்திரிச்சு அந்த பக்கமாக போயிடறான். அடுத்து இவகிட்ட வந்து அவன் சண்டை போடுறான். தூரத்துலேருந்து இதை பீட்டர் பார்த்துட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ எதனா பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லி தூரத்துலேருந்து இவன் பார்த்துட்ருக்க அப்போன்னு பார்த்தா அந்த பொண்ணு எப்படியோ சமாதானப்படுத்தி அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் கஜகஜா குஜகஜான்னு பண்ணுவாங்க. அதையும் இவன் தூரத்துலேருந்து மேலேருந்து வீடியோ எடுத்துட்டுருப்பான். அப்போ இந்த பொண்ணு கையில் கத்தி வச்சிருப்பாள், அந்த கத்தியை தான் அவன் கழுத்தில் வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இதை வீடியோ எடுத்துகிட்டே இருக்கா இந்த பக்கம் இவன். அப்படியே இதை ஓடிட்டுருக்க சடனாக பார்த்தீங்கன்னா அவன் கையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு கத்தியை வச்சு கழுத்து அறுத்து போட்டுறா அவ. இதை பார்த்த உடனே பீட்டருக்கு அல்ல இல்லை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வீடியோவை ஆஃப் பண்ணி அப்படியே ஒளிஞ்சிக்கிறான். ஆனால் அந்த பொண்ணை இவன் வீடியோ எடுக்கதை பார்த்துட்டே இருக்கா, ரத்த கறியோடு அப்படியே இவனையும் முடிச்சிட்டே இருக்கான். அவன் என்ன செய்துன்னு தெரியாமல் ஐயோ பார்த்துட்டாலேன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்தே ஓடுறான். கொலையை பார்த்த உடனே பீட்டருக்கு என்ன செய்து ஏது செய்துன்னே தெரியல, டென்ஷனாக ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கான். இந்த பொண்ணை அந்த பாடியெல்லாம் மறைச்சி வச்சுட்டு அவன் உடம்பை முழுக்க கழுவிட்டே நேராக இவங்கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணதே நமக்காக தான்ற மாதிரி அவனை தொட்டு தொட்டு கஞ்சாடாலேயே பேச அவனுக்கா ஒரே ஃபீலிங் ஆகிடுது. இவன் நமக்காக தான் பண்ணுறாலோ நம்மளை விரும்புகிறாலோன்ற ஒரு இதுலேயே அவன் அமைதியாக நேராக ரூமுக்கு போயிடறான். அங்கே போய் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் முடியல, போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிடலான்னு பார்த்தா அதுவும் முடியல, எதுவுமே பண்ண முடியாமல் அடுத்த நாள் காலில் அதே இடத்துக்கு வர இங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரி இருக்கல அவகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறான், நேற்று அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட கத்திட்டு போகிறான், நீ ஏன் அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, அவளுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இருக்கான்ல, அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவள் பின்னாடி போகிற, அவன் வந்து ஏடாவிடமாக பேசிகிட்டு இருக்கான், அதை விட்டுரு அப்படின்ற மாதிரி இவன் அட்வைஸ் கொடுக்க இவனுக்கா மனசே இல்லை, ஏன்னா ஒரு கொலையே இவனுக்காக பண்ணிட்டா அப்படின்றதுனால இவன் அதை பற்றி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க இந்த ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு மேலே இன்னும் இவனுக்கு கிறக்கும் போல, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான்னு அந்த இடத்த விட்டு இவன் கிளம்ப. இவனா பண்ணுறான்னா அந்த பொண்ணை நினச்சிட்டே ஏக்கமாக இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரவே இல்லை, ஒரு இடத்துல படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை போட்டு தூங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சடனாக வந்து நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஏற்கனவே பீட்டருக்கு இந்த பொண்ணு மேலே பயங்கரமான காதல் இருக்குல்ல, எல்லாமே உனக்காக தான் பண்ணுன்ற மாதிரி அந்த பொண்ணும் எக்ஸ்போஸ் பண்ண இதை கேட்ட உடனே பீட்டரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பிட்டே ஓடிட்டுருக்கு. அப்போன்னு பார்த்தீங்கன்னா இதையும் நான் வீடியோ எடுத்துக்குவான்னு இவன் கேட்க அந்த பொண்ணுக்கு இப்போ வேறு வழியே இல்லை சரின்னு ஒத்துக்கிறா. எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இவன் மாடுறானப்போ ஒரு வீடியோ எடுத்தான்ல அதை போட்டு காட்டிகிட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த பொண்ணும் இதுதான் வச்சிருக்கியா இல்லை வேறு எதனா காப்பியும் இருக்கான்னு கேட்குறா. அப்போது இல்லை இல்லை இது மட்டும்தான் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி இந்த பீட்டரும் சொல்கிறான். சரி நான் உன்னை நம்புகிறேன் ஆனால் இதை இப்போ டிலீட் பண்ணிவிடு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல இவனுக்கு சந்தேகமாகுது. என்னடா இவ இதுக்காக தான் நம்மக்கிட்ட பழகினாலோன்னு அவள் கேட்குறா. நான் இதுக்காக உங்ககிட்ட பழகலை, உனக்காக தான் நான் உங்ககிட்ட பழகினேன், நீ இதை ரிமூவ் பண்ணாலும் நம்ம எப்பவும் போல் ஒன்றா தான் இருப்போம்னு சொல்ல
அவனுக்கும் ஒரு நம்பிக்கை மலருது. ஸோ டிலேட் பண்ணி விட்டுறான். காலையில் பீட்டர் போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த லவர் பொண்ணு வந்து நிற்கிறா. அவளை பார்த்தோன்னே என்ன பண்ணுற ஏது பண்ணுற வா நம்ம அப்படியே வாக்கிங் போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு போக, அப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா டெட் பாடி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் எல்லாம் சுற்றி வளைச்சிருக்காங்க. அங்கே அந்த ட்ரிப்புக்கு வந்தவங்கலாம் யாரோ ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காங்க போல தண்ணியில் டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட தகவல் கொடுக்க இவனும் அவளும் அதை கேட்டுட்டு தூரமாக தள்ளி போகிறாங்க. அப்போ ஒரு டிடெக்டிவ் கூப்பிட்டு உங்களுக்கு இவரை தெரியுமான்னு சொல்லி செத்து போனவனோட ஃபோட்டோவை காட்ட, தெரியுங்க கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கும் அவருக்கும் பிரேக்கப் ஆச்சு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் அவன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறான். ஈஸியாக இவர் எப்போ பார்த்தீங்க எப்போ பேசுனீங்கன்னு சொல்லி டிடெக்டிவ் கேட்க, நான் வந்து ஒரு நாலு நாள் இருக்கும் அப்போ தான் எங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு, அதோட நான் பேசலை, அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே கான்டாக்ட்ஸ் இல்லை, எதுவாக இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டு காரி ஒருத்தர் இருக்கா அவகிட்ட சொல்வாங்க, அவள் என்கிட்ட சொல்வான்னு சொல்லி இவ டீட்டெயில் சொல்ல, சரி அந்த ஃப்ரெண்ட் இருக்கால அவளுக்கு ஃபோன் போட்டு கொடுங்கன்னு சொல்லி டிடெக்டிவ் கேட்குறாரு. இவளும் வீடியோ கால் ஆன் பண்ணி அந்த ஃப்ரெண்டு காரி கிட்ட பேச வைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட கடைசியாக அவர் எப்போ பேசினாருன்னு கேட்க, இவங்களுக்கு பிரேக்கப் ஆனப்போ தான் பேசினாரு அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிடா. இதை கேட்ட டிடெக்டிவ், நீங்கள் யார் என்ன ஏதுன்னு பீட்டரை பார்த்து கேட்க, பீட்டரை வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட், புதுசாக நாங்கள் இப்போ தான் அறிமுகமானோன்னு சொல்லி இவ சொல்லிவிட்டுறா. அவனும் ஆமான்னு தலையாடுறான், கொஞ்சம் நர்வஸாக இருக்கான். அதை நோட்டீஸ் பண்ண டிடெக்டிவோ, உங்ககிட்ட அடிக்கடிக்கு என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும், எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு கிளம்புறாரு. மாதிரி சில பேர்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதில் அந்த பொண்ணுக்காக தான் பீட்டர் அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கொண்டிருப்பானோன்னு காசிப்பெல்லாம் பேசிக்கிறாங்க. அதை கேட்ட பீட்டருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் போட்டு சத்தம் போடுறான், என் ஃப்ரெண்டை பற்றி தெரியும், வார்த்தையை அளந்து பேசுங்கன்னு. அன்னைக்கு பீட்டரும் அவளும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பீட்டருடைய ஃப்ரெண்டு காரிக்கால அவனுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்திருப்பான் அப்ராட்லேருந்து, அவனும் வந்து இவனை பார்த்து மீட் பண்ணி என்ன இருக்க ஏதா இருக்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவன் எழுந்திரிச்சு கிளம்பி போயிடா. அப்போன்னு பார்த்து டிடெக்டிவ் வந்துட்டு உங்ககிட்ட பர்சனலாக பேசணும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இதை பற்றி எதனா தெரியுமா உங்களுக்கு, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி நோடி நோடி கேள்வி கேட்குறாரு. ஆனால் பீட்டரும் ஒரு வழியாக சமாளித்து டிடெக்டிவ் அனுப்பி வைக்க, இந்த ஃப்ரெண்டு காரி வந்துட்டு நீ அவ கூட பழகிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நீ அப்படியே தான் ஏன் கண்டினியூவாக பண்ணிட்டுருக்க, அதை விட்டு தள்ள அப்படின்ற மாதிரி இவள் அட்வைஸ் கொடுக்குறா. ஆனால் பீட்டருக்கு அதில் உடன்பாடே இல்லை, அவள் பேசுறது எதுவும் காதில் வாங்காமல் அவன் போயிட்டே இருக்கான். நேராக அந்த லவ்வர் பொண்ணுக்கிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிட்டே ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிட்ட பிறகு அந்த பொண்ணு இவங்கிட்ட வந்து, எதுக்காக இந்த மாதிரி ஆன்லைனில் வீடியோலாம் போட்டுட்ருக்க, எதுக்கு இந்த வேலை பார்க்குறேன்னு சொல்லி கேட்க, இவன் ஒரு விஷயத்த சொல்கிறான், வீடியோகிராஃபிக் பண்ணி எனக்கு எந்த வருமானமும் வரல, இப்படி போட்டதுனால தான் நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தேன், பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடறான். அவளும் புரிஞ்சிக்கிறா. அதுக்கடுத்து கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் கட்டுறாங்க. இவன் திரும்பவும் அதே ஸ்பாட்டுக்கு வர, அப்போன்னு பார்த்தீங்கன்னா பீட்டருடைய ஃப்ரெண்டு காரி இருக்கால, அவளும் அவள் பாய் ஃப்ரெண்டும் அந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க. பீட்டர் பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தா அதே இடத்துக்கு டிடெக்டிவ் வந்துட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போக. இதை பார்த்தா ஃப்ரெண்டுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அதே இடத்துக்கு லவ்வர் பொண்ணும் வந்துடுறா. என்னாச்சுன்னு இவங்ககிட்ட கேட்க, உன்னால் தான் எல்லாம், நீ பண்ண வேலையால் தான் இப்போ அவன் மாட்டிகிட்டு முழிக்கிறான், உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் செத்ததுக்கு இவன் ஒன்றும் காரணம் கிடையாதுல்ல, ஆனால் போலீஸ்காரங்க அவனை தான் சந்தேகப்படுறாங்க, நீ தானே இதெல்லாம் பண்ண பார்க்குற, நீ தானே ஏதோ பண்ண அப்படின்ற மாதிரி இவ சந்தேகப்பட, இவளுக்கு கோவம் வந்துடுது, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதே நேரத்தில் இவ சொல்கிறா, பீட்டரை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இவ கேட்க, உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும்னு இந்த லவ்வர் பொண்ணு சொல்லிட்டு உடனே ஒரு வீடியோவை போட்டு காட்டுறா. இந்த வீடியோவை கொடுத்தது அந்த டிடெக்டிவான். அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. பீட்டரும் அந்த டிடெக்டிவும் பேசிக்கையில் நீ என்ன வேலை பார்க்குறேன்னு டிடெக்டிவ் கேட்குறாரு. அந்த பீட்டர் சொல்கிறான், வீடியோகிராஃபிக் பண்ணிட்டுருக்கேன், ஆன்லைனில் வீடியோஸ் எல்லாம் போட்டு அது மூலிமா ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன்னு. என்ன மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்க, இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு. இவன் எப்போவுமே ப்ரான் வீடியோலாம் போடுவான்ல, இந்த இடத்துல வர ஜோடிங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அந்த வீடியோவை காட்டிட்டு, இது தானே பண்ணிட்டுருக்க, இதில் எங்களுக்கு ஒரு டவுட் என்னென்னா, நீயும் இல்லைனா உன்னுடைய அந்த பொண்ணும் அந்த செத்து போனவனும் இவங்க மூணு பேரும் இதில் இல்லவே இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, மற்றவங்களாம் இதில் இருக்காங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், இதை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இவர் மிரட்டிட்டு அங்கேருந்து போக.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு காரி இருக்கால, அவளும் அவள் பாய் ஃப்ரெண்டும் தனியாக இருக்கிறது ஏற்கனவே அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கான். இதை டிடெக்டிவ் தான் கொடுத்துருப்பார் போல். அதை போட்டு காட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் டென்ஷன் ஆகுது. அவங்க சட்டையை பிடிச்சி பீட்டரை சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இவனுக்கு இப்போ என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியல, போலீஸ்கிட்ட தொக்க மாட்டியிருக்கான் அப்படின்ற விஷயம் புரிஞ்சு போகுது. கிட்ட வந்த பீட்டரோ புலம்பி தீக்கிறான். டிடெக்டிவ் என்னதான் சந்தேகப்படுறாரு, நான் தான் அந்த கொலையை பண்ணணும்னு சந்தேகப்படுறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்காக ஏதோ ஒரு தடையா இருந்ததுனால அவனை கொண்டு தீத்துட்டேனும் நினைக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல, எதனா ஒரு ஐடியா சொல்லுன்னு சொல்லி இவக்கிட்ட கேட்க, இவ ஒரு பிளான சொல்றா, இந்த என்னுடைய கார் சாவி எடுத்துட்டு போ, அங்க இருக்கிற ஒரு ஆதாரத்தையும் விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு, உன்னோட கேஷையும் வித்ட்ரா பண்ணிடு, அது மட்டும் இல்லாம அந்த சேனல் டிலீட் பண்ணிடுன்ற மாதிரி ஐடியா கொடுக்க, இவனும் நேரா போறான். அங்க இருக்கிற ஒரு சின்ன பென் டிரைவ கூட விடாம எல்லாத்தையும் எடுத்து பைக்குள்ள போட்டுட்டு அக்கௌண்டையும் டிலீட் பண்ணிட்டு கேஷையும் வித்ட்ரா பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துறான் காரோட. அங்க வந்து பார்த்தா இவ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கா. இவ மொபைல செக் பண்ணா அந்த சேனலே இல்ல. நிஜமாலுமே அவன் டிலீட் பண்ணிட்டான், அக்கௌண்டே இப்ப இல்ல ஆக்டிவ்ல. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேர் பேசிக்கும் போது அந்த இடத்துக்கு டிடெக்டிவும் வந்துட்டு இருக்காரு. நீ போய் ஒளிஞ்சுக்கோ, உன்னை பார்த்தா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவான், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் முழிச்சிட்டு நிக்க, இவன் நேரா காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த டிடெக்டிவ் வந்து பேசிட்டு இருக்கான். அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. இவ கையில வச்சிருக்க கத்திய வச்சு அந்த டிடெக்டிவ குத்தி போட்டுறா. நடா, இவ பாக்குறவங்களா கொண்டு தீக்குறாளே, இதுக்கும் ஒரு ஆதாரம் இல்லையே அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க, நேரா போன் பண்ணி பாக்குறான். அவன் ஓடி போய் பார்த்தா அந்த பக்கமா காரையே காணோம். இவ கார் எடுத்துட்டு காரோட எஸ்கேப் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து பார்த்தா கத்தி மட்டும்தான் இருக்கு, பிளட் கரியெல்லாம் இருக்கு, ஆனா ஆளையே காணோம். அவளுக்கு போன் பண்ணி பார்த்தா போன் எடுக்க மாட்டேன்றா, நாட் ரீச்சபிளே போயிட்டு இருக்கு. என்ன பண்றான்னு அப்படியே முழிச்சிட்டு இருக்க, அந்த கத்தி எடுத்து பார்த்தா கத்தி வந்து போலியா இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே இருக்க ரத்த கறியும் உண்மையானது இல்ல, இதெல்லாம் ஃபேக்கா அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு கால் வருது. அது வேற யாருக்கிட்டேயும் இல்ல, அந்த பொண்ணு கிட்டேந்தான். இவன் போன் எடுக்கும் போதே தூரத்துல இருந்து இவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி இவன் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பான், அதே பொண்ணு தான் வீடியோ கால்ல டிடெக்டிவ் கிட்டயும் பேசியிருப்பா. அந்த பொண்ணை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, அந்த பீட்டருக்கு அப்படியே ஒரு மைண்ட் தாட் போகுது. இவன் ஏற்கனவே ஒரு ப்ரான் வீடியோ போட்டிருப்பான், அந்த ப்ரான் வீடியோவால் அந்த பொண்ணு சூசைட் வரைக்கும் போயிருப்பா, அதை நியூஸ்லலாம் போட்டிருப்பாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஸோ இவனால் ஒரு உயிர் பலியாக ஆயிருக்கும், அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கான். இவனை எப்படியாவது தண்டிக்கணும்னு சொல்லி தான் எல்லாமே ஸ்கெட்சு போட்டு இவன் பிளான் பண்ணி இவன் இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்கா. கடைசியில் போலீஸ்காரங்க வந்து பீட்டர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பீட்டர் நான் பண்ணலன்னு கத்திட்டே இருக்க, இதை ஒரு வீடியோவாக எடுத்து இவங்க போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரான் வீடியோஸ் போட்டவன் இப்படி மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி பப்ளிக்கு காட்டிடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.